ஹலோ, வெல்கம் டு பிரின்சிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்யுதுன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அரைச்ச இட்லி மாவு, அதாவது இன்னைக்கு தான் ஆட்டினீங்கன்னா அந்த மாவை தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கணும், புளிச்சுட்டா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டின உடனேவே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன ஷேலட்ஸ் இருக்குல்ல, ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி வத்தல் எடுத்துட்டு அதை ஊற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி அதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க, தேவைப்படுற கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி பேஸ்ட்டை வத்தலை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு, அதை அப்புறம் உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் நம்ம கத்தோம். கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து தோசை மாவு கொஞ்சம் இதாக வந்துச்சு அப்படின்னா, தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம வந்து அது கூட ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும், அதே மாதிரி நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம பேட்டருக்கு. ஸோ வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப தனியாகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சூடான ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நமக்கு பிடிச்ச காராச்சியும் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.